அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு, துதிக்கை முதலுடன் துணை வரும் செவ்வேல் குமரனுக்கும், உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாளீஸ்வரி திருத்தால் வணங்குகின்றேன். உலகெங்கும் இருக்கும் ஆதன் ஆன்மீக சேனல் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச் சுடர் அம்பலச்செல்வர் உங்கள் பழனிமுருகன். இப்போ நம்ம வாசல் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, அசுப சகுனம், அதாவது அசுப சகுனம் என்று சொல்லக்கூடியது, நலமற்ற சகுனம் என்று சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நல்லது உண்டு, நல்லது அல்லாதது உண்டு. வாழ்க்கையில் ரெண்டுமே சேர்ந்து தான் பயணிக்கும் எல்லா மனிதர்களுக்குமே, சரிங்களா? இதுக்கு வந்து விஷக்கலை அமிர்தக்கலை என்று பெயர். அமிர்தக்கலர் வந்து நமக்கு இன்பத்தையும், விஷக்கலை என்பது நமக்கு மன வருத்தத்தையும் தரக்கூடியது. ஆனால் விஷக்கலையும் நம் உடலில் இணைந்து தான் இருக்கும், இந்த உலகத்தில் இணைந்து தான் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் இணைந்து தான் இருக்கும். அதேபோல் அமிர்தக்கலையும் இணைந்து தான் இருக்கும், இயங்கி தான் இருக்கும். அப்போ நல்ல சகுனம் நம்ம பார்க்குற நேரப்பொழுது தீய சகுனங்களை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நல்ல சகுனம் சொல்கிறீங்க, எப்படி தீய சகுனம் என்ன எதிர்மறையான சகுனம் இதெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம பண்ண, இப்படிலாம் நீங்களாம் சொல்கிறா பார்த்தா யார் வீடோ இடமோ பூமி மனையெல்லாம் வாங்கலாம் முடியாது. நீங்கள் சொல்கிற சகனங்கள்லாம் பார்த்து போனால் அவ்வளோதான். நமக்கு அந்த நேரத்தில் அவன் இடத்துக்காரன் வரணும், அந்த ஏஜெண்ட்டு இடத்த காட்ட வரணும், மண் இதெல்லாம் எல்லாரும் ஒத்துழைப்பாக செஞ்சு போகிற நேரத்தில் சகனம் சரியில்லை நம்ம உட்காந்துட்டோம்னா என்னங்க ஆகிறது? இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் வருமா? இதெல்லாம் வந்து அப்படின்ற உங்களுடைய எண்ண அலைகள் கேள்விகள்லாம் புரியுதுங்க. ஆனால் உலகத்தில் சொல்லப்பட்டிருக்குதே, நம்ம சொல்லலைங்க, சொல்லப்பட்டிருக்குது. இதை வந்து கடைபிடிப்பவர் கடைபிடிப்பாதவர்கள் அவருடைய கர்ம வினையை பொறுத்தது. நம்ம யாரை குறை சொல்வதற்கு குற்றம் சொல்வதற்கல்ல. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் சில நல்வினை தீவினை நடைபெறும் என்பதற்காக நம் முன்னோர்கள் வகுத்து சென்ற வழிதான் இந்த விதிப்பயன் என்று சொல்லக்கூடியது. இது நம்ம கையில் கிடையாது, அது இறைவனின் கையில், இறை ஆற்றலின் கையில், மகேசனின் கையில், பரம்பொருளின் கையில் இருக்கிறது. எனவே நாம் முயற்சி எடுப்பது நம்முடைய வேலை, முடிவை தருவது அவனுடைய வேலை. அப்போ அந்த முயற்சியும் அந்த முடிவும் நமக்கு சுபமாக அமையணும், நலமாக அமையணும் அப்படிங்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த சகுனங்கள் நல்லபடியாக அமையணும். இந்த சகுனங்கள் தடையாக இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தான் சகுன தடைன்னு சொன்னான். அப்போ சகுன தடையாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அப்போமே தெரிஞ்சிடும் நமக்கு இந்த காரியம் நடக்கும் நடக்காது அப்படின்னு. அதுபோல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சகுனம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தடையான சகுனம், அதாவது எதிர்மறையான சகுனங்கள்லாம் என்னென்ன, ஏன்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்லா நீங்கள் அப்போமே புரிஞ்சிக்கலாம். அதாவது சில முடிவுகள் எடுக்கும் பொழுது, ஏன்னா நிறைய பேர் இடத்த வாங்கிட்டு அது வில்லங்க விவகாரம் கோர்ட்டு கேஸு போலீஸு அலையிறாங்க, வீடை வாங்கிட்டு வில்லங்க கோர்ட்டுக்கு. இதெல்லாம் வந்து எதுக்கு முதலே பார்த்துருந்தோம்னா, அப்போ சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே எனக்கு போகும்போது தட்டுச்சு சார், கல் தட்டுச்சு, கால் தட்டுச்சு, கை தட்டுச்சு, பானை உடஞ்சிச்சு, பேனா முறிஞ்சது, டீ கிளாஸ் உடஞ்சது, இதெல்லாம் அதாவது நம்ம கெட்டது நடந்ததுக்கப்புறம் இந்த சிந்தனையெல்லாம் ஓணும், நல்லா தெரியாது. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அப்போவுமே எனக்கு ஒரு மாதிரி பட்டதுங்க. ஆனால் இப்போ அது தெரிஞ்சு வச்சுக்கோம்மா, நடந்ததுக்கப்புறம் யோசித்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ வருமுன் காப்பவன் அறிவாளி. அதனால் சில விஷயங்களை நம்ம அறிவு உணர்ந்து சிந்தித்து அறிவார்ந்து யோசித்து அதை முன்னக்கூட்டியே அறிந்து நம் வாழ்க்கையில் நம் வளமும் நலமும் உடன் வளம் வேண்டும். அதற்காக தான் சகுனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய சகுனம் என்னென்னா அசுப சகுனம். அசுப சகுனம் சுபம், முன்னாடி ஆணாக போட்டால் அசுபமாக மாறிடும், புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் இந்த மாதிரி சகுனங்களும் நம்ம வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் இடர்களை தட வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொஞ்சம் கவனமுடன் இருங்கள் என்பதற்காக தான் இத்தகைய சகுனத்தை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய் சட்டி என்ன மணி என்ன மணிகள் வரக்கூடாதுமாங்க. அது இப்போ கடையில் தான் எல்லாம் எண்ணெய் விற்கிறாங்க, அந்த காலத்தில் என்ன வண்டியில் கொண்டு வருவாங்க. அது மாதிரி நம்ம வந்து போகும் பொழுது எண்ணெய் எண்ணெய் வந்து வியாபாரி எண்ணெயை கொண்டு வந்துட்டு ஒரு வியாபாரம் வந்து வரானா, அது வந்து நல்ல சகுனம் கிடையாதுங்க. மணி வந்து எண்ணெய் வியாபாரி நல்ல எண்ணெய் விளக்கெண்ணெய் கடலை எண்ணெய் ஒருத்தர் விற்றுட்டு வந்தான்னு வச்சிங்கன்னா எண்ணெய் வச்சுன்னா அது வந்து நல்ல சகுனம் கிடையாது. இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்ச தலை நல்லா வந்து ஒருத்தர் வந்து எண்ணெய் குளியல் போடுறதுக்கு, சில பேர் வீட்டில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு பேச வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், அந்த டவுசரோடு அரை முட்டிக்கு மேலே டவுசரை மட்டும் போட்டுட்டு நல்லா உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு வெளியில் வந்து நின்று போன பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு வெளியில் வீதிக்கு வந்துடுவாங்க உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு. நீங்கள் போகும்போது அந்த மனிதரை நீங்கள் பார்த்துருவீங்க, அப்படி பார்த்தாலும் அது அசுப சகனம் தான். ஏன்னா உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி முன்னாடி காட்சிக்கு வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது குளிக்கிற வரைக்கும் வீதி அவன் ரோட்டில் வர வைக்கும். நீங்கள் ஒரு காரியத்துக்காக போகும்போது அது ஒரு தடையின்ற முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு அறிகுறி, புரியுங்களா?
இது மாதிரி இந்த மாதிரி போகிற வழியில் பெரிய ஒரு பாலும் கிணறு நீங்கள் கண்ணுக்கு தெரியாது, அதாவது போகிற வழியில் உங்களுக்கு தெரியாது, உங்கள் கண்ணில் பற்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படுகுழி பாலும் கிணறு, அதாவது பரத்தையர் அப்படி சொல்லுவாங்க. பரத்தையர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கமற்ற ஒரு மனிதர்கள் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகும்பொழுது அந்த மாதிரி ஆட்கள் அவங்களுடைய கண்கள், அதாவது துர்விஷயங்கள், அதை எதிர்மறை செய்யக்கூடிய நாட்டுக்கு ஒழுக்கம் இல்லாமல் ஒவ்வாத காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் இவர்கள்லாம் உங்கள் கண்ணில் பட்டாங்க அப்படிங்கிறதும் நல்ல சகுனம் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு போயிட்டுருப்பீங்க, எவனை ஒருத்தர் எதுக்காக பேசுவான், பேசும்பொழுது ஆதாம்ப்பா அந்த காரியெல்லாம் நடக்காதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவன் இன்னொருத்தண்ட சொல்லுவான். இதெல்லாம் வந்து அமங்கல வார்த்தை, இதெல்லாம் நடக்குமா, இன்னும் முயற்சி பண்ணி நீ பாரு கெட்டு சீரழிய போகிறான் பாரு அப்படின்னு உங்ககிட்ட பேச மாட்டாங்க. வேறு ஒருத்தண்ட வேறு ஒருத்தன் பேசும் பொழுது அந்த வார்த்தையானது உங்கள் செவியில் விழும் பொழுது இது அமங்கல வார்த்தையாக மாறும், இதுவும் அசுப சகனத்தின் வழி. அப்போது இந்த அமங்கல வார்த்தை வந்துடின், இதுவும் உங்களுக்கு வந்து நன்மை தராது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாம் போகும் பொழுது நம்ம கண்ணில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், கேட்கக்கூடிய அந்த ஒலிகள், வார்த்தைகள், அழுகுரல், போயிட்டு இருக்கும்போது அழுகுரல் கேட்கக்கூடாது, அழுகுரல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சகுனத்துக்குரிய இது அல்ல. அதை பற்றிய செயலை இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எண்ணெயுடன் வரும் மனிதன் விறகு தீவட்டி அமங்கலை அங்கஹீனன், அதாவது எண்ணெயுடன் வரும் மனிதன் விறகு கொண்டுட்டு வரக்கூடாதான், விறகு எதுக்கு மாதிரி விறகு தீவட்டி கொல்லிப்பட்டி தீவட்டி கொண்டு வரக்கூடாது. அமங்கலை, அமங்கலைனா வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஆள் இல்லைன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அதே மாதிரி அங்கஹீனன், உடலில் வந்து ரொம்ப ஊனமான ஆட்கள், அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி கண்ணில் படக்கூடாது. என் அன்னை வசிக்கும் பாலுங்கிணறு, போகிறவளோ பாலுங்கிணறு சொன்ன பதில் அன்னை வசிக்கணும்னா பேய் வசிக்கிற வீடு, அதுக்கு பேர் பேய் வசிக்கிற கிணறுன்னு அர்த்தம். விருட்சம், அதை ஒட்டி இருக்கிற விருட்சம். படுகுழி பரத்தையர் ஆந்தை கண்ணை மறைக்கும் கரும்புகை, கண்ணை மறைக்கக்கூடிய நீங்கள் போகிற வழியில் திபு திபு திபுன்னு ஒரு புகை வரும், சும்மா சாதாரணமாக சொல்கிறேன் கேட்டுக்கங்க. நீங்கள் வண்டியில் போவீங்க, முன்னாடி ஒரு ஆட்டோ ஓடிட்டுருக்கு, மண்ணெண்ணெய் டீசலை போட்டுருப்போம், அது கூட ஒரு புகையை கக்கிறோம், புகு புகுன்னு வந்துடும், மூஞ்சியை கூட மறைச்சிடறேன். அது மாதிரி எங்கிட்ட அடுப்பில் எரிஞ்சு புகை வரும், அது கண்ணை மறைக்கும் கரும்புகை, அழுகுருள் அழுகுரல், அழக்கூடிய போகும்போதே என்னடா போகும்போதே அழுகிறான் போன மாதிரி தான் இருக்குமே, அது மாதிரி அமங்கல வார்த்தை வந்திடின், அமங்கல கெட்ட நல்ல வார்த்தை இல்லாமல் கெட்ட வார்த்தை நம்ம காதில் கெட்ட வந்திடின், மண்ணை கண்டு மனை புகுவார் பிணியாம் பீடையாம் துயரமாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், எண்ணெயுடன் வரும் மனிதன் விறகு தீவட்டி அமங்கலை அங்கஹீனன் அன்னை வசிக்கும் பாலுங்கிணறு விருட்சம் படுகுழி பரத்தையர் ஆந்தை கண்ணை மறைக்கும் கரும்புகை அழுகுரல் அமங்கல வார்த்தை வந்திடின் மண்ணை கண்டு மனை புகுவார் பிணியாம் பீடையாம் துயரமாம். அது மாதிரி இந்த மாதிரி இது வந்து அசுப சகுனம், நீங்கள் போகும்பொழுது இந்த மாதிரி சகுனங்கள்லாம் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு கோளாறு இருக்கும் அப்படிங்கிறத முன்னையே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்த நீங்கள் சரி பண்ணி, இல்லை முன்னாடியே ஆயிரத்து இடம் அதை வந்து கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்க்க சொன்ன வேலை விழித்து கொண்டு அந்த மனையும் மண்ணையும் வசிப்பிடத்தையும் தேர்ந்தெடுத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையும் வளம் பெறும் நலம் பெறும். எனவே தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், உங்கள் தொடர்ந்து செய்தியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாஸ்து சம்பந்தப்பட்ட சகுனத்திலிருந்து ஆரம்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் நீங்கள் நலம் பெற வேண்டும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.